தனி குடும்பம் அப்படிங்கிற வார்த்தையே உணர்வுகளினுடைய இணைப்பு இல்லைங்கிறதுக்குத்தான் நான் எடுத்துக்காட்டு. எதுக்கு சார் தனி குடும்பம் வந்தது? நம்ம ரெண்டு பேருக்கு ஒத்து வராது. கல்யாணம் முடிச்சிட்டிங்கல்ல, நான் என் பாட்டுக்கு போறேன், நீங்க உங்க பாட்டுக்கு இருங்க. இதுதானே சார் தியரி? முருகன் மாதிரி தான் நானும் இருந்தேன் கல்யாணம் வரைக்கும். எங்க அம்மாவையெல்லாம் நினைச்சா, அம்மா ரத்தத்தை பாழாக்கி கண்ணை விளக்காக்கி கைய கட்டிலாக்கி என்னை தூக்கி வளர்த்திய தாயே, நீ தாய் இல்லை என்னோட தெய்வம். எது வரைக்கும் இருந்தேன்? என் கல்யாணம் முதல் இரவு வரைக்கும் இருந்தேன். ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு முதல் என் பொண்டாட்டி சந்திக்கிற, எத்தனையோ பேசலாம், அவ பேசுனா நான் இது வரைக்கும் பார்த்ததுலேயே உங்கள் அம்மாவில் மாதிரி ஒரு ராட்சசி பார்த்ததே இல்லைன்னா முதல் இரவு அன்னைக்கு. நீ சாமி போட்டுக்கிட்டு இருக்க வேப்பில எடுத்து பேயோட்ட உட்கார்ந்துருக்கு, என்னதான் பண்ணுவ நீ? ரத்தம் கொதிச்சுது, பளார் பளார் பளார்னு. உண்மையாவே நாலு அடி அடிச்சிட்டேன் முதலர் வண்ணிக்கு. அடிராதி வீரன் ஐயா. அடிச்சுட்டு நேரம் எங்க அம்மா கிட்ட போனேன். எங்க அம்மா ஷாக் ஆயிட்டா, முதல் இரவனைக்கு என்னடா பொண்டாட்டி விட்டுட்டு இங்க வர்ற? இல்லம்மா இல்லம்மா, என்னடா என்ன நடந்துச்சு? உன்னா போய் ராட்சசின்னு சொல்லிட்டாமா என் பொண்டாட்டி? போடா போய் உன்ற ஜோலி பாரு, அடுத்தது என்ன நடக்கணுமோ அதை போய் பாரு. உங்க பாட்டியால நான் சொல்லாததைவன் உன் பொண்டாட்டி என்னை சொல்லிட போறா? போடா அடுத்த வேலை கவனிடா. நடுவரவர்களே, இதுதான் தியரி பிராக்டிக்கல். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்றாங்க இல்லையா, அதைய யாரு மெயின்டைன் பண்றமோ அவங்களுடைய வாழ்வு தான் நல்லா இருக்கு. நட்பு சொன்னாரு கண்ணதாசன், பாரியும் கபிலருடைய நட்பு எல்லாம் சொன்னாரு. அதை விட நட்பு எனக்கும் என் பக்கத்து வீட்டுக்காரனுக்கும், பாலிய சிநேதர்கள், ரொம்ப நாள் பழக்கம். அவன் ஒன்று கேட்டானா இல்லைங்க மாட்டேன், நான் ஒன்று கேட்டவன் இல்லைங்க மாட்டான். கொஞ்சம் அவனுக்கு ஏதோ கஷ்டம் வந்தான், தனபால் ஒரு 5 லிட்டர் மன்னெண்ணெய் வேணும்டா. நான் 5 லிட்டர் என்னடா, 10 லிட்டர் பிடிச்சி போடா கேனல் இருக்குன்னு பிடிச்சிட்டு போயிட்டான். ஒரு வாரத்தில் அவன் வீட்டில் என்ன பிரச்சனையோ தெரியல. நம்ம வீடு மாதிரி தான் இருக்கு அவன் வீடு, உணர்வுகள்ல எங்கே சங்கமமாகி கிடக்கு. பொண்டாட்டி ஒரு புருஷனுக்கு ஏதோ பிரச்சனை ஆகிக்குது, மண்ணெண்ணெய் எடுத்து ஊற்றிட்டு பற்ற வச்சிட்டான், போய் சேர்ந்துட்டான். ஆனால் நல்ல மனுஷனுங்க, போலீஸ்க்கு ஒரு லெட்டர் எழுதி வச்சிட்டான், என்னுடைய தற்கொலைக்கு யாருமே காரணம் கிடையாது, குறிப்பு 10 லிட்டர் மண்ணெண்ணெய் கொடுத்து உதவிய தனபாலுக்கு நன்றின்னு போட்டான். எனக்கு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஃபோனு, தனபால் நீங்கள் தானே? ஆமாங்க. பட்டிமன்ற பேச்சாளர் நீங்கள் தானே? ஆமாங்க. நான் நினச்சேன் போலீஸ் ஸ்டேஷனில் பட்டிமன்றம் நடத்த கூப்பிடுறாங்க என்னமோன்னு கேட்டேன். பட்டிமன்றங்கண்ணா லத்தி மன்றம் வாழ்றா? இதுதானுங்க எதார்த்தம் நான் கேட்குறேன். நட்பு நீங்கள் எல்லாத்துலேயுமே ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கணுங்க, இணைப்பு வேண்டியதாக கிடையாது, அப்போ தான் வாழ்க்கை நல்லா இருக்கும். ஜூலி சீசர் கதை எல்லாரும் படிச்சிருப்பீங்க, புகழ்பெற்ற கதை. கோழைதான் பலமுறை இறக்கிறான், தைரியசாலி வாழ்க்கையிலே ஒரு முறை தான் இருக்கிறான் என்ற வார்த்தைக்கு சொந்தக்காரன் ஜூலி சீசர். நண்பன் அவ்வளோ தூரம் நம்பினான், ஆனால் அவனுடைய அரண்மனையிலேயே கத்தியில் குத்துறா யூடூ ப்ரூட்டஸ் என்கின்ற வார்த்தை உலக வரலாற்றிலே அழிக்க முடியாத இடத்திலே இருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். காதல் ஒரு வண்ணம்ங்கிறார் கண்ணதாசன். என்ன காதல் வண்ணம்? எண்ணத்தை புரியாத காதல் ஒரு வண்ணமா? நான் கேட்குறேன், ஆண் பெண்ணை காதலிக்கிறான், ஆனால் பெண் காதலிக்கல. என்னை காதலிக்கலைன்னா நான் உன்னை விடமாட்டேங்கிறான், ஏன்னா நான் உன்னோடையே லயத்துட்டேன், உன்னோடையே சேர்ந்துட்டேன், உன்னோடையே பாண்டாயிட்டேன், உன்னோடவே அட்டாச் ஆகிட்டேன்னு துரத்தி துரத்தி காதல் பண்ணுறான். பொண்ணு மாட்டாங்குது, ஏசிட் அடிக்கிறானே நாயமா, இந்த இணைப்பு அவசியமாக நான் கேட்குறேன். எண்ணத்தை புரிய வேண்டாமா? அட, காதலனும் காதலியும் இள வயசு ரெண்டு பேரும் ஆசைப்படுறாங்க, பெத்தவங்க புரிஞ்சுக்கிறது இல்லையே. என் புள்ள நீ இப்படித்தான் இருக்கணும், என் பையன் இப்படித்தான் இருக்கணும். உன்னுடைய உணர்வுகளை உன்னுடைய குழந்தைகள் மீது ஏன் துணிக்கிறீர்கள்? ஆகையால் உணர்வுகளினுடைய இணைப்பால் இணைந்து கஷ்டப்படுவதை விட சற்று அவசியமில்லை என்று சொல்லி விளங்கி இருந்தால் தென்னைக்கும் சரி அன்னைக்கும் சரி 5 அடி 12 அடி இடைவெளி இருந்தால்தான் அது அழகாக வளரும், குடும்பம் செழிக்கும் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.